அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு, நேற்று இளைய தளபதியாக பதவியேற்று இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து இழுக்கும் இருப்பு, நாளை கை அசைவுகளுக்காக கனவுகளோடு காத்திருக்கும் தம்பிகளின் தலைவன் எனும் எதிர்பார்ப்பு. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. வசூல் சக்கரவர்த்தி, பாக்ஸ் ஆபீஸ் கில்லி, அவர்தான் இளைய தளபதி விஜய். அதான் பய போலிங்க பாசமா வச்ச பேரு. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியா கவனிச்சு. சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். கமிட் ஆயிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்கணும். இந்த ஓரமா நின்று ஒத்து ஊதுறவனை விட என் எதிரில நின்று தில்லா எதிர்க்கிறவனை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். கலை உலகில் 20 வருட கடின உழைப்பில் 59 திரைப்படங்கள், பட்டி தொட்டி எங்குமாய் 1000 மன்றங்கள், குட்டிப்புலி கூட்டமாய் லட்சக்கணக்காய் ரசிகர்கள். பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணி, பகைக்கு முன்னாடி. லைட்மேன் தொடங்கி கேமராமேன் வரை கட்டி அரவணைக்கும் அன்பு தமிழன், ஆதலால் தான் கட்டிப்பிடித்து அரவணைக்க கோடி தமிழ் உறவுகள். இவரது திரைப்படங்களின் வரவுதான் இவரது ரசிகர்களுக்கு திருவிழா. இப்படி அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து வரும் இளைய தளபதியின் பயணத்தில் எத்தனையோ வசூல் சாதனைகள். என் பசங்க சின்ன பசங்க தான், ஆனா சீன் பார்ட்டிங்க இல்ல, ஒவ்வொருத்தரும் சிங்க கூட்டிங்க, சிறுத்தை கூட்டிங்க. இவரது வெற்றி பயணத்தில் விக்ரமன் தொடங்கி பரதன் வரை இவர் மகுடம் சூட வைக்க தவறவில்லை. இவரது பெயரை சொன்னாலே இவரது ரசிகர்களின் குருதியில் புலியாய் பாய்வார். 6 முதல் 60 வரை இவரது கத்தி போன்ற கூர்மையான மின்சார கண்களால் மக்களை கவர்ந்த கில்லி. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, ஜெயிக்க போறது நான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இவரை ரசிக்காத தமிழ் நெஞ்சங்களே கிடையாது. தமிழ் சினிமாவின் நாளைய அடையாளம் இளைய தளபதி விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.